الحمد لله الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم، وأشهد أن لا إله إلا الله العز الأكرم، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله الداعي إلى السبيل الأقوم، وصلى الله وبارك عليه وعلى آله وصحبه وسلم، أما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளெல்லாம் மிகச்சிறந்த வார்த்தை. நாளை மறுமை நாள் வரைக்கும் வல்லவன் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரே வார்த்தை அவனுடைய வார்த்தையான அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களில் வாழ்க்கை முறைகளில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கால சூழ்நிலைகளிலும் எடுத்து நடக்க முடியுமான ஒரே வழிகாட்டல் வாழ்க்கை முறை, அனலார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வாழ்க்கை முறையான சுன்னா என்றும், மார்க்கத்தில் மோசமான கர்மம் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தினுள் புதிது புதிதாக உண்டு பண்ணப்படுவது என்றும், அவ்வாறு உண்டு பண்ணப்படுவது அனைத்தும் பிதாக்கள், பிதாக்கள் அனைத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையானில் அடியானை நரகப்படுகொலிக்கே இட்டுச் செல்லும் என்ற அன்னலாரின் எச்சரிக்கை பொன்மொழியை உங்களுக்கு மத்தியில் முன்மொழிந்தவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து, மரணிக்கின்ற பொழுது ஷஹாதா கலிமாவை முடிந்தவண்ணம் மரணிப்பதற்கு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாகவே மனிதர்களில் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், காஃபிர்களாக இருக்கலாம், முஃமின்களாக இருக்கலாம், முஷ்ரிகீன்களாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் இரண்டு காலப்பகுதிகளை அமைத்து வைத்திருக்கின்றான். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் சில நாட்கள் சந்தோஷமான மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும், அதே போன்று இன்னும் சில நாட்கள் கவலைகரமான துக்ககரமான நாட்களாக இருக்கும். இது அல்லாஹுடைய இறை நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே வாழ்ந்த எந்த ஒரு மனிதனும் பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் சந்தோஷமாகவே வாழ்ந்து விட்டு சென்றான் என்ற எந்த சரித்திரமும் கிடையாது. அதே போன்று பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் எந்த ஒரு இறையரலையும் பெறாதே கவலையாகவே வாழ்ந்து சென்றான் என்ற சரித்திரமும் கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்தோஷமான காலப்பகுதியையும் கவலைகரமான காலப்பகுதியையும் வைத்திருக்கின்றான். இது அவருடைய இறை ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டு வாழுகின்ற முஃமின்கள் என்ற அடிப்படையிலே இவ்வாறு சந்தோஷங்களும் கவலைகளும் மாறி மாறி வரக்கூடிய இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு உண்மையான முஸ்லிமுடைய நிலை சற்று வித்தியாசமானதாக இருக்கும். அனைவருக்கும் கவலைகள் வருகின்றன, சந்தோஷங்கள் வருகின்றன. ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிம் மூமின் இதனை எவ்வாறு அணுகுவான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்ற பொழுது, அஜபன் லி அம்ரில் மூமின், மூமினுடைய விஷயம் ஆச்சரியமானது,
இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுக்கு என்ன நடந்தாலும் அது அவனுக்கு நலவாக அமைந்து விடுகின்றது. வலைஸ தாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், அது முஃமினுக்கே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. எல்லா எது நடந்தாலும் அது நலவு என்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் அது முஸ்லிமுக்காக முஃமினுக்காகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை விளங்கப்படுத்துகின்றார்கள். இன் அஸாபத்ஹு சர்ரா, சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அவனுக்கு கிடைத்தால் ஷகர ஃபகான ஹைரன் லஹ், அவனுக்கு நன்றி செலுத்துவான், எனவே அது அவனுக்கு நலவாக அமைந்துவிடும். வைன் அஸாபத்ஹு தர்ரா, ஒரு மோசமான விடயம் அவனுக்கு இடம்பெறுவாக இருந்தால், துக்ககரமான ஒரு விடயம் அவனுடைய வாழ்க்கையில் அரங்கேறுமாக இருந்தால் ஸபர ஃபகான ஹைரன் லஹ், அவன் பொறுமையாக இருப்பான், அது அவனுக்கு நலவாக அமைந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சந்தோஷங்களும் கவலைகளும் மாறி வருகின்ற இந்த உலகத்திலே ஒரு முஃமினுடைய அடிப்படை என்னவென்றால், சந்தோஷம் வந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதும், கவலை துன்பம் சோதனை வந்தால் பொறுமை காப்பதும் தான் ஒரு முஸ்லிமுடைய முஃமினுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வருகின்ற சோதனைகளிலே, ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கவலைகளில் எல்லாம் மிகவும் பெரிய ஒரு கவலை இருக்குமாக இருந்தால், அவன் சுகதேகியாக வாழ்ந்துவிட்டு நோயாளியாக கழிக்கக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அது இலகுவான நாட்கள் அல்ல. அவன் மன அளவிலே அவ்வாறு துவண்டு போகின்றான், தனிமைப்படுத்தப்பட விடுகின்றான். இது அல்லாஹுடைய ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாகவே இந்த நோய் வருகின்ற பொழுது ஒரு முஃமின், தனக்கு ஒரு நோய் வந்துவிட்டதா, முதன் முதலாக அவனுடைய உள்ளத்திலே ஆழ பதிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இது அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது, எனவே முதலாவதாக நான் செய்ய வேண்டிய விடயம் நாம் பொறுமையாக இருப்பது, அல்லாஹுவை தூற்றாமல், காலத்தை தூற்றாமல், அல்லாஹுடைய விதியின் பிரகாரம் இது எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது, எனவே பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை ஆழமாக ஒவ்வொரு நோயாளியும் தன்னுடைய நோயின் ஆரம்ப கட்டத்திலே தன்னுடைய உள்ளத்திலே ஆழ பதிக்க வேண்டும். இரண்டு வரலாற்று சம்பவங்களை கூறுகின்றேன். எந்த அளவுக்கு நோய் விடயத்திலே பொறுமையாக நம்முடைய சலஃபுகள் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்து பாருங்கள். நபிமார்களிலே கடுமையாக சோதிக்கப்பட்ட ஒரு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். அவருக்கென்று மனைவி இருந்தால், பிள்ளை கட்டிகள் இருந்தார்கள், அவ்வாறே செல்வங்கள் சொத்துக்கள் அவருக்கு காணப்பட்டன, சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இறைநியதி அவரை பீடித்துக் கொள்கின்றது. அல்லாஹு தாலா அவருக்கு ஒரு தோல் வியாதியை வழங்குகின்றான். அந்த தோல் வியாதி வழங்கியதும் அவரை சுற்றியிருந்த அவருடைய குடும்பத்தினர்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாமே அவ்வாறே விலகி சென்று விட்டார்கள். அவருடைய சொத்துக்கள் எல்லாமே அழிந்து சென்று விடுகின்றன. அல்லாஹு தாலா அவரை சோதிக்க ஆரம்பிக்கின்றான். கடைசியில் அவருடைய மனைவியை தவிர மற்ற அனைத்து பேரும் அவரை விட்டு விலகி சென்று வருகின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த மனைவி தன்னுடைய கணவன்பதினால், அவரின் மீது வைத்திருந்த பாசத்தால், அவள் தன்னுடைய கரத்தால் உழைத்து தன்னுடைய கணவரை காப்பாற்றி வருகிறாள். பதினெட்டு வருடங்கள் அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கின்றான். அந்த 18 வருடங்கள் கழிந்தும் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை இழக்கவில்லை. அல்லாஹு தஆலா என்னை ஒரு நாள் சரியான நிலைக்கு கொண்டு வருவான், என்னுடைய நோயை குணப்படுத்துவான் என நம்பிக்கையில் இருந்தார்கள். 18 வருடங்கள் கழிகின்றது. ஒரு நாள் பிரார்த்திக்கின்றார்கள், அல்லாஹை பார்த்து பிரார்த்திக்கின்றார்கள், இறைவா என்னை ஷைத்தான் சிரமத்தை கொண்டும் சூழ்ச்சியை கொண்டும் என்னை தீடிவிட்டான் என்று பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹு 18 வருடங்கள் கழிந்ததன் பின்னால் தான் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றான். அவ்வாறு அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், உங்களுடைய காலால் மண்ணுக்கு உதைப்பீராக என்று சொல்லி அங்கே ஒரு நீரூற்று அவ்வாறு அல்லாஹு தாலா அமைக்கின்றான். அந்த நீரூற்றிலே குளித்து அதனுடைய நீரை பருகியதும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழைய நிலைக்கு திரும்புகின்றார்கள். அவருடைய நோய் குணமாகின்றது. அவருடைய குடும்பத்தினர்கள் நண்பர்கள் மறுபடியும் திரும்ப கிடைக்கின்றார்கள். அவருடைய செல்வங்கள் திரும்ப கிடைக்கின்றன என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். 18 வருடங்கள் அந்த நோய்க்காக பொறுத்தார்கள். அல்லாஹ் தன்னை குணப்படுத்துவான் என்று நம்பினார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய நம்பிக்கையை வீணடிக்கவில்லை. இன்னொரு சம்பவத்தை எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு ஒரு பெண்மணி வருகிறாள். அந்த பெண்மணி வந்து நபி அவர்களை பார்த்து சொல்கிறாள், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு திடுக்கம் நோய் இருக்கின்றது. அந்த நோய் ஏற்பட்டால் அவ்வாறே நான் கீழே
மேலே விழுந்து விடுவேன், கீழே விழுகின்ற பொழுது என்னுடைய ஓரத்து பகுதிகள் பிறருக்கு தென்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லிவிட்டு எனக்காக என்னுடைய நோயை குணமடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திங்களேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ விரும்பினால் நான் உனக்காக பிரார்த்திக்கின்றேன், உன்னுடைய நோய் குணமாகும், இல்லை என்றால் நீ இதே நோயோடு வாழ்ந்து மரணிப்பாயாக இருந்தால் அல்லாஹு தஆலா உனக்கு சுவர்க்கத்தை வழங்க காத்திருக்கின்றான் என்ற செய்தியை சொன்னபொழுது அந்த பெண்மணி ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் கேட்டால் நான் கீழே விழுகின்ற பொழுது என்னுடைய ஓரத்து பகுதிகள் விளங்காமல் இருப்பதற்காக மாத்திரம் அல்லாஹ்விடத்திலே துவா கேளுங்கள் என்று நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள். கடைசி வரைக்கும் அதே நோயோடு வாழ்ந்து மரணித்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டு சம்பவங்களை எடுத்து பாருங்கள். நோய்க்காக எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 18 வருடங்கள் நோய்க்காக பொறுமை காத்தார்கள். அந்த பெண்மணி மரணிக்கும் வரைக்கும் அதே நோயோடு கஷ்டப்பட்டு வாழ்ந்து மரணித்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வழங்க காத்திருக்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோய்கள் என்பன அல்லாஹ்வுடைய சோதனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. நோய் ஒன்று தன்னுடைய உடலுக்கு வந்து விட்டதா, முதலாவது நாங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள் ஆழ பதிக்க வேண்டிய விடயம், நான் பொறுமையாக இருப்பேன், நான் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி அல்லாஹ் என்னை குணப்படுத்துவான் என்ற நம்பிக்கையில் இருப்பேன் என்ற விடயத்தை நம்முடைய உள்ளங்களில் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோய் என்பதை இந்த உலக வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது சோதனையாக இருக்கலாம், கஷ்டமாக துன்பமாக துயரமாக இருக்கலாம். ஆனால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நோய்கள் என்பன அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கக்கூடிய பாக்கியங்களாக இறை அருள்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எவ்வாறு ஒரு சோதனை இறை அருளாக இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸ்னின் வலா அதன் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை துன்பம் துயரம் எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய காலிலே குத்தக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும் அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவன் இந்த உலகத்திலே புரிந்த பாவங்களை மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு மனிதனை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஒரு மூமினிக்கு அவனுடைய உடம்பிலே அவனுடைய பிள்ளை குட்டிகளிலே அவனுடைய சொத்திலே சோதனையை கொடுப்பான், அதிலே சோதனையோடு அவன் மரணிப்பானாக இருந்தால் அல்லாஹு தஆலாவை எந்த ஒரு பாவமும் இல்லாதவனாக சந்திப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நோய் என்பதை ஒரு கோணத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது ஒரு இறை சோதனையாக இருக்கின்றது. மறுமை வாழ்க்கையோடு பார்க்கின்ற பொழுது அது நம்முடைய பாவங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வந்த அல்லாஹுடைய அருள்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு தான் ஒரு மனிதனுக்கு நோய் வந்தாலும் அவன் நோய்க்காக மருந்தெடுக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றான். நோய்க்கு மருந்து எடுப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சிறந்த பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, மா அன்ஸலல்லாஹு தான் இல்லா அன்ஸலஹு ஷிஃபான், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எந்த ஒரு நோயையும் அதற்கான மருந்தை இறக்காமல் அனுப்பவில்லை என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, லிகுல்லி தாஇன் தவாஉன், இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது, மருந்தில்லாத நோய் என்று ஒன்று இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது இந்த உலகத்திலே வைத்தியர்கள் சொல்லக்கூடிய எந்தவித புற்றுநோயாக இருந்தாலும் அதற்கும் மருந்து இருக்கின்றது. மருந்தில்லாமல் அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோயையும் அனுப்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்ற பொழுது, ஃபைதா உஸீப தவா உத்தாயி பரிய பிஇذنில்லாஹ், குறித்த நோய்க்கான சரியான மருந்து கிடைக்கப்பெறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் அவன் குணமடைகின்றான் என்ற செய்தியை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிரச்சினை எங்கே என்றால், உண்மையிலே எந்த ஒரு நோய்க்கும் மருந்து இருக்கின்றது, அந்த மருந்து எது என்பதை கண்டுபிடிப்பதில் அதனை அடையாளம் காணுவதில் தான் இன்று வைத்தியர்கள் தவறவிடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா நாடினால் அந்த நோய்க்கான மருந்தை அவர்களுக்கு கண்டுபிடித்து காட்டி கொடுப்பான், அதன் மூலமாக நோயாளிகள் குணமடைவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நோய்க்கு மருந்தெடுப்பது சிறந்த அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது தவக்களுக்கு அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவதற்கு முரணான
அம்சம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்திலே கடுமையாக நோயப்பட்டார்கள், கடுமையான காய்ச்சல். அப்படி இருந்தும் நபிஹலார் அன்றைய காலத்திலே என்ன மருந்துகள் பயன்படுத்தப்பட்டதோ அந்த மருந்துகளை உட்கொண்டார்கள். பல கிணற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து அவ்வாறே குளித்தார்கள். அதற்கான மருந்தை செய்யத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அவருக்கு குணமடையவில்லை. அல்லாஹு தஆலா அவரை மரணிக்க செய்கின்றான். எனவே நாங்கள் நோயாளியனாக மாறிய பின்னால் அதற்காக மருந்தெடுப்பது நோய்க்கு அல்லாஹின் மீது தவக்குள் வைத்திருக்கும் முரணாக அமைந்து விட மாட்டாது. எங்களுக்கு சிறந்த பாடம் நான் ஏற்கனவே சொன்ன அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டவுடனே குன் என்று சொல்லி அவருடைய நோயை உரையடியாக அவ்வாறே நீக்கி இருக்கலாம். அங்கே அல்லாஹு தஆலா ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தருகின்றான். உங்களுடைய காலால் நிலத்தை உதைப்பீராக என்று நீங்களும் அதற்கான காரண காரியத்தை செய்ய வேண்டும் என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நோய் வந்துவிட்டது, அல்லாஹுடைய நாட்டம் தானே, அவன் நினைத்தால் குணப்படுத்துவான் என்று அவ்வாறே தவாக்குள்ளே நாங்கள் இருந்துவிடக் கூடாது. நாங்கள் கட்டாயமாக காரண காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு சந்தேகம் வரலாம், அதாவது ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொல்கின்ற பொழுது, நீ விரும்பினால் இதே நோயோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது உனக்கு சுவர்க்கத்தை தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே எனக்கும் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது நானும் அந்த நோயை பொறுத்து கொண்டு அதற்கான மருந்தெடுக்காமல் வாழ்ந்து மரணித்தால் என்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுமே என்ற ஒரு சிந்தனை வரலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாகவே நோய் வந்தால் நோய்க்கு மருந்தெடுக்குமாறுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆனால் சில நோய்களை பொறுத்தவரையில் அந்த நோய்களுக்கு நாங்கள் மருந்தெடுக்காவிட்டால் அதன் மூலமாக நமக்கு உயிராபத்து ஏற்பட்டு விட முடியாது. உதாரணமாக கால்களிலே கைகளில் ஏற்படக்கூடிய முறிவுகள், இதனை நாங்கள் குணப்படுத்தாவிட்டால் அதன் மூலமாக நமக்கு உயிராபத்து ஏற்பட போவதில்லை. இவ்வாறான நோய்களாக இருக்குமாக இருந்தால் நாம் விரும்பினால் பொறுத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழலாம், அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். ஆனால் இன்னும் சில நோய்களை பொறுத்தவரையில் இருதய நோய்கள் அல்லது தலைகள் ஏற்படக்கூடிய நோய்களாக இருந்தால் அதற்கு நாங்கள் மருந்தெடுக்காமல் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய உயிர் கேள்விக்குறியாகும் என்று உறுதியாக வைத்தியர்கள் சொல்கின்ற பொழுது நாங்கள் கட்டாயமாக மருந்தெடுத்து ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா நாடினால் குணப்படுத்துவான் என்ற தவக்குள்ளே இருந்துவிட முடியாது. நமக்கு வசதி இருக்கும் வரைக்கும் நாங்கள் கட்டாயமாக மருந்தெடுத்து தானாக வேண்டும். அவ்வாறான உயிராபத்துக்கள் ஏற்படுகின்ற நோய்கள் வந்தும் அவ்வாறு மருந்தெடுக்காமல் ஒரு மனிதன் வாழ்ந்து மரணிப்பானாக இருந்தால் அவன் தன்னைத்தானே அழிவுக்கு கொண்டு சென்று விட்டான். உங்களுடைய கரங்களை நீங்களே அழிவுக்கு இட்டுச் செல்ல வேண்டாம். உங்களுடைய முடிவுகள், நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களை அழிவுக்கு இட்டு சொல்லிவிடக் கூடாது என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இன்னொரு விடயத்தையும் நாங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதாவது பொதுவாக நோய்கள் என்று வருகின்ற பொழுது சில நோய்களுக்கான கட்டுப்பாடுகள் பேணிப்புகளை வைத்தியர்கள் ஆலோசனைகளாக சொல்வார்கள். நாங்கள் பல பொழுது இந்த விடயத்திலே கவனீனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு சர்க்கரை நோயை ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லலாம். சர்க்கரை வியாதி பரவலாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றது. சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பரவலாக பேசக்கூடிய ஒரு வார்த்தையை நான் கேட்டிருக்கின்றேன், நான் இந்த நோய் அல்லாஹு தஆலா எனக்கு தந்தது, எனவே இவ்வாறான பேணிப்புகள் கட்டுப்பாடுகளோடு எனக்கு வாழ முடியாது, நான் உண்ணுவதை உண்ணுவேன், அல்லாஹு தஆலா எப்பொழுது எனக்கு மரணத்தை எழுதியிருக்கின்றானோ அப்பொழுது என்னுடைய மரணம் வந்தடையும் என்று அவ்வாறு பேசக்கூடிய காட்சியை காண முடியுமாக இருக்கின்றது. நன்றாக நாஃபயத்தில் வைத்துக் கொள்ள விட வேண்டும் என்றால் நம்முடைய உடல்கள் நமக்கு குறித்தானவை அல்ல. அல்லாஹு தஆலா நம்முடைய வழங்கி இருக்கின்ற அமானித பொருட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய உடலுக்கு இந்த உணவு தீங்கு என்று தெரிந்ததன் பின்னாலும் நான் சாப்பிடுவேனாக இருந்தால் என்னுடைய உடலை நானே அழிவுக்கு இட்டுச் செல்லவன், அது பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்திலே கெடுதிகளை தெரிந்து கொண்டு செய்ய முடியாது. எனவே வைத்தியர்கள் சர்க்கரை நோய்க்கு இன்னும் பல நோய்களுக்கு பேணிப்புகளை கட்டுப்பாடுகளை ஆலோசனைகளாக கூறுகின்ற பொழுது அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக பின்பற்றியாக வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு மனிதன் நோயாளியராக மாறிவிட்டார் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்
அவன் கவனம் செலுத்த வேண்டிய சில பகுதிகள் இருக்கின்றன. நோயாளியாக இருக்கின்ற பொழுது அவன் பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாத சில பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது விடயம் என்னவென்றால், சில பொழுது அவனுக்கு ஏற்பட்ட நோய் அவனுடைய கடைசி தருணமாக இருக்கலாம். அந்த நோயின் மூலமாக அவர் மரணிக்க கூட நேரலாம். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்ற பொழுது தொழுகை விடயத்தில் ஒரு மனிதன் கவனமாக இருக்க வேண்டும். தொழுகை என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே புத்திசுயாதீனமாக இருக்கும் காலம் வரைக்கும் அவனுடைய உடம்பிலே உயிருள்ள காலம் வரைக்கும் கட்டாயமாகவே தொழுதாக வேண்டும். உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குவீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபிகளாருடைய கடைசி கால பகுதி எடுத்து பாருங்கள், சிறந்த படிப்பு நேரக்கின்றது. நபிகளார் மயங்கி விழுகின்றார்கள், ஆனாலும் மயக்கம் தெளிவுற்றுடனே முதலாவதாக தொழுவதற்குத்தான் முயற்சிக்கின்றார்கள். அவ்வளவு கஷ்டமான ஒரு நிலையாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நபிகளார் தொழுகையை விடவில்லை. அதே நோயோடு மரணிக்கின்ற தழுவாயில் கூட மக்களை பார்த்து வசியத்தாக சொன்னார்கள், அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதான வேறுபாடு தொழுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்ற பொழுது, அது நோயாளியாக இருந்தாலும் சரி, அது சுஹதேகியாக இருந்தாலும் சரி, அது வீட்டில் இருந்தாலும் சரி, வைத்தியசாலையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவனுக்கும் காபிருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு தொழுகை. வைத்தியசாலையில் இருக்கின்ற பொழுது காபிர்களை போன்று நாங்களும் தொழுகையை விட்டுவிடுவோமாக இருந்தால் அங்கே எங்கு வேறுபாடு இருக்கப் போகின்றன என்பதை நாங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை என்று வருகின்ற பொழுது நோயாளியாக ஒரு மனிதன் மாறுகின்ற பொழுது இஸ்லாம் எவ்வளவு லேசுபடுத்தல்களை வழங்கி இருக்கின்றது. அவனுக்கு முழு செய்ய முடியாமல் இருந்தால் தயமும் செய்யுமாறு வழிகாட்டுகின்றது. தயமும் செய்வதற்கும் முடியாமல் இருந்தால் அவ்வாறே முழு தயமும் இரண்டுமே இல்லாமல் தொழுவதற்கும் இஸ்லாம் வாய்ப்பு தருகின்றது. அவனுக்கு நின்று தொழ முடியாமல் இருந்தால் உட்கார்ந்து தொழுமாறு வாய்ப்பு தருகின்றது. அவனுக்கு உட்கார்ந்து தொழ முடியாமல் இருந்தால் சாய்ந்து கொண்டு தொழுமாறு வாய்ப்பு தருகின்றது. அவனுக்கு குறித்த நேரத்திலே அந்த பக்துடைய நேரத்திலே தொழ முடியாது இருந்தால் துஹரையும் அஸ்ரையும் சேர்த்து தொழுவதற்கு வாய்ப்பு தருகின்றது. மக்ரிபையும் இஷாவும் சேர்த்து தொழுவதற்கு வாய்ப்பு தருகின்றது. இவ்வளவெல்லாம் வாய்ப்பு தந்தன் பின்னாலும் தொழுகை விடயத்தில் நாங்கள் நோயாளிகளாக இருக்கின்ற பொழுது கவனையினமாக இருப்போமாக இருந்தால் நாம் குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம். நம்முடைய உடம்பிலே என்னதான் கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தாலும் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு சிறுநீர் குழாய்கள் பொருத்தப்பட்டு சிறுநீர் வெளியேறி கொண்டிருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அந்த தொழுகையை தொழுவது கடமை. வீட்டுக்கு வந்து அனைத்தையும் சேர்த்து தொழலாம் என்று நாங்கள் தொழுவமாக இருந்தால் நாங்கள் குற்றவாளிகள். அந்த நேரத்திலே தொழுகையை எவ்வாறு நமக்கு முடியுமோ எவ்வளவு வசதி இருக்கின்றதோ அந்த வசதிக்கேற்ப தொழுது முடிக்க வேண்டும். துஹரையும் அஸ்ரையும் சேர்த்து தொழலாம். துஹரையும் அஸ்ரையும் மக்ரிபுக்கு முன்னால் அவன் வைத்தியசாலையில் இருந்தாலும் அவனுடைய கண் பார்வை விளங்குகின்ற பொழுது அவனுக்கு புத்திசாதனம் இருக்கின்ற பொழுது கட்டாயமாக தொழுதாக வேண்டும். வீட்டுக்கு வந்து வைத்தியசாலையிலே தொழுதால் பேணிப்பில்லையே, அங்கே அசுத்தம் இருக்கின்றதே, இங்கே அசுத்தம் இருக்கின்றதே என்று வீணான நொண்டி காரணிகளை கூறிக்கொண்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து அனைத்தையும் சேர்த்து தொழுவோமாக இருந்தால் கூட நாங்கள் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகள். அதே குற்றத்தோடு வைத்தியசாலையிலே கடைசி நாட்களை கழித்து அதே நோயோடு தொழுகை இல்லாமல் மரணித்துச் சொல்வோமாக இருந்தால் முதன் முதலிலே கபிரிலே கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி, ஃபைதா சலுஹத் சலுஹ சாயிபம் அலிஹி, அதற்காக சரியாக பதிலை சொல்வாக இருந்தால் மட்டும்தான் அவன் ஏனைய கேள்விகளுக்கான பதிலை சரியாக சொல்ல போகின்றான். எனவே தொழுகை எங்கிருந்தாலும் பயணத்திலோ வீட்டிலோ நோயாளியாகவோ சுகதேகியாகவோ எங்கிருந்தாலும் இந்த தொழுகை நம்முடைய உடம்பிலே உயிருள்ள வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கின்ற பொழுது சில பொழுது அவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய கடைசி கால பகுதியாக இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யமூதன் அஹதுக்கும் இல்லா வஹுவ யஹ்சினு தன்ன பில்லாஹ், உங்களில் யாரும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையிலே தவறி மரணிக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் நோயாளிகளாக வைத்தியசாலைகளில் இருந்தாலும் வீட்டிலே இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். நாங்கள் ஏசி கொண்டிருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்தது முதல் நோய் தானே, நமக்கு நிம்மதியாக அல்லாஹ் வாழ வாய்ப்பு தரவே இல்லை என்று நாங்கள் வீணாக நம்முடைய ஈமானை பாதிக்கும் வார்த்தைகளை ஒருபோதும்
கூறிவிடக் கூடாது. அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கை வேண்டும். இந்த நோயை அல்லாஹு தஆலா தான் எனக்கு தந்தான், அவன் இதனை குணப்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அதே நிலையோடு மரணிப்போமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றே மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா அதற்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கின்றான். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், எவ்வளவு தான் இந்த உலகத்திலே நோயாளியாக இருந்தாலும் ஒருபொழுதும் மரணத்தை ஆசை வைத்து விடக்கூடாது. இந்த நோய் கடும் கஷ்டமாக இருக்கின்றது, இந்த நோய் கடும் கஷ்டமாக இருக்கின்றது, இனிமேல் உலகத்திலே வாழ்ந்தால் கடும் கஷ்டத்தோடு வாழ வேண்டுமே, எனவே மரணித்து விடுவது மேலென்று அல்லாஹ்விடத்திலே மரணத்தை துவாவாக கேட்டுவிடக்கூடாது. இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இன்னொரு வருடம் வாழ கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அவனுக்கு 30 நோன்புகள் கிடைக்கப் போகின்றன, எத்தனையோ ஜமாத்துக்கள், எத்தனையோ ஜும்மாக்கள் கிடைக்கப் போகின்றன, எத்தனையோ கியாமுல் லைல் தொழுகைகள் கிடைக்கப் போகின்றன. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இன்னொரு வருடம் இந்த உலகத்திலே வாழ வாய்ப்பு வழங்குவானாக இருந்தால் அவன் உண்மையிலே பாக்கியசாலி என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நோயாளியாக இருந்தால் கூட நாம் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னார்கள், அவ்வாறு தான் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால் நபிகளார் ஒரு துஆவை கேட்டுத்தந்தார்கள். அந்த துஆவை தாண்டி நமக்கு துஆ கேட்க முடியாது, அந்த துஆவை தான் கேட்கலாம். அல்லாஹும்மா அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி, இந்த உலகத்திலே வாழுகின்ற காலப்பகுதியில் நலமாக இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ வைப்பாயாக. வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, மரணம் எனக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் மரணத்தை எனக்கு தருவாயாக. وجعل الحياه زياده لي في كل خير, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அது நன்மையை அதிகரிக்க கூடிய ஒரு கால பகுதியாக கேட்பாயாக. وجعل الموت راحه لي من كل شر, மரணத்தை அனைத்து விதமான கெடுதிகளை விட்டும் ஒரு ஓய்வாக ராகத்தாக அமைத்து விடுவாய் என்ற அழகிய ஒரு துவாவை கேட்டு தந்தார்கள். நாம் கேட்க வேண்டுமாக இருந்தால் இந்த துவாவை தாண்டி கேட்டுவிட முடியாது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்ற வரைக்கும் வாழ வைப்பாயாக, மரணம் சிறப்பாக இருக்குமானால் மரணிக்க வைப்பாயாக. வாழுகின்ற கால பகுதியை நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக மாற்றி வைப்பாயாக. மரணத்தை ஒரு மரணத்தை ஒரு ராகத்தாக அமைத்து விடுவாக என்று நாங்கள் பொதுவாகவே மரணத்தை ஆசைப்படுவது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள்னால் தான் சில பொழுது மரணத்தை ஆசை வைக்கலாம். அதே மரணம் மறுமையிலே நம்முடைய நிலைமையை கேள்விக்குறியாக்குமாக இருந்தால், கபருடைய வேதனை நமக்கு தருமாக இருந்தால், நரகத்துக்கு நம்மை இட்டுச் செல்வமாக இருந்தால் அது நம்முடைய மரணம் ராகத்தான மரணமாக இருக்காது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் وجعل الموت راحه لي من كل شر என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நோயாளியாக ஒரு மனிதன் கழிக்கின்ற பொழுது அவன் வசியத் செய்வதற்கு ஏதேனும் இருந்தால் கட்டாயமாக அவன் வசியத்தை செய்ய வேண்டும். அவனுடைய குடும்ப விவகாரங்களாக இருக்கலாம், அவனுடைய சொத்துக்களாக செல்வங்களாக இருக்கலாம், எந்த விடயமாக இருந்தாலும் அவன் வசியத் செய்வதாக இருந்தால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே சுஹதேஹியாக வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் கூட அவனுக்கு அவன் வசியச் செய்ய வேண்டிய ஒரு பொருள் இருக்குது என்று சொன்னால் இரண்டு இரவுகள் வசியச் செய்யாமல் கழிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மரணம் என்பது நோய் என்பது மரணத்திற்கான ஒரு சமிக்ஞையாக அமைந்து விடலாம். எனவே நோய் வருகின்ற பொழுது வசியச் செய்ய வேண்டிய விடயங்கள் இருந்தால் அதனை வசியத்தாக நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் இருந்தால் கடன் ஒருபொழுதுமே மன்னிக்கப்பட மாட்டாது. அந்த கடனை நோயாளியாக இருக்கின்ற பொழுது குடும்பத்தாரிடம் சொல்ல வேண்டிய கடமை பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோய் என்பது இந்த உலக வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு சோதனையாக இருந்தாலும் மர்மை வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு இறையருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நோய்கள் வருகின்ற பொழுது துவண்டு சென்று விடாமல் பொறுமையை ஆயுதமாக கொண்டு அல்லாஹ் பொருந்திய நல்லடியார்களாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு குடும்பத்திலே ஒரு நண்பர்கள் வட்டாரத்திலே ஒரு சமுதாயத்திலே ஒரு மனிதன் நோயாளிகளாக மாறுகின்ற பொழுது அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவனுடைய நண்பர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் நோயாளியை நோய் விசாரிக்கச் செல்வதாக காணப்படுகின்றது. ஒரு மும்மினிடத்திலே காணப்பட வேண்டிய மிக சிறந்த அணிகுலங்களில் ஒன்றாக நோயாளியை நோய் விசாரிக்கக்கூடிய பழக்கம் காணப்படுகின்றது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி கம்சுன், ஒரு முஸ்லிமான மனிதன் இன்னொரு முஸ்லிமான மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து இருக்கின்றன சொல்லிவிட்டு, அதிலே ஒன்றாக நோயாளியை நோய் விசாரிப்பதை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நோயாளியாக மாறுகின்ற அடுத்த கணமே அவனுக்குள் தனிமை உணர்கின்றான், தான் தனிமைப்பட்டு விட்டதாக அவன் உணர்கின்றான். எனவே நாங்கள் அவனை போய் நோய் விசாரிக்கின்ற பொழுது தன்னை பார்ப்பதற்கு சமுதாயம் இருக்கின்றது, தன்னை பார்ப்பதற்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள், என்னை பார்ப்பதற்கு குடும்பத்தினர் இருக்கின்றார்கள் என்று அவன் கொஞ்சம் அந்த நோயிலே இருந்து குணமடைவதற்கு ஆரம்பிப்பான். அவனுக்கு ஒரு ஆறுதலாக அது அமைந்து விட போகின்றது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமைகள் ஒன்றாக சொன்னார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அவனை போய் நோய் விசாரிப்பதை ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக சொன்னார்கள். மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா ஒரு அடியானை பார்த்து, நோய் விசாரிக்க செல்லாத அடியானை பார்த்து கேட்பான், நான் நோய் வாய்ப்பட்டேனே, நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே என்று கேட்பானாம். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அடியான் சொல்வான், இந்த உலகத்திலே அகிதத்தாரின் நிறச்சகனாக இருக்கக்கூடிய நீ எவ்வாறு நோயை வாய்ப்பட முடியும் என்று அந்த மனிதன் கேட்பானாம். அப்பொழுது அல்லாஹு தாலா சொல்லுவான், என்னுடைய இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், நீ அவனை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்திலே என்னை கண்டு கொண்டிருப்பாய் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நோய்வாய்ப்படுகின்ற பொழுது பொதுவாகவே ஒரு மனிதன் உடல் ரீதியிலே நோய்வாய்ப்படலாம். எப்பொழுது ஒரு மனிதன் உடல் ரீதியிலே நோய்வாய்ப்படுகின்றனோ அதே கண உள ரீதியிலும் நோயாளியாக மாறிவிடுகின்றான். அதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டதுடனே அவன் உள ரீதியாகவும் நோய்வாய்ப்படுகின்றான். உடல் ரீதியான நோய்க்கு மருந்தாக அவன் பெறக்கூடிய மாத்திரைகள் காணப்பட்டாலும் உடல் ரீதியான நோய்க்கு மருந்து கொடுக்க வேண்டிய கடமை அவனுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சமுதாயத்துக்கும் சாரும் என்பதை நாங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே நபிகளாருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தார்கள் என்று சொன்னால், நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய தொழுகையை தொழுதன் பின்னால் அங்கே பள்ளிவாரிலிருந்து பார்ப்பார்கள். அங்கே பழமையாக ஜமாத்துக்கு வரக்கூடிய சஹாபாக்கள் யாரும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை போய் நோய் விசாரிக்க செல்வார்கள். நபிகளாருடைய பள்ளி வாயிலே சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை காணாத பொழுது அங்கே நோய் விசாரிக்க சென்றார்கள். ஒரு யகூதி நோய்வாய்ப்பட்ட பொழுது அங்கே நோய் விசாரிக்க சென்றார்கள். அதே போன்று ஆமஷ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, சஹாபாக்கள் அவர்களுடைய பள்ளி வாயில்களிலே பழமையாக வரக்கூடிய மனிதர்களை காணாவிட்டால் மூன்று நாட்கள் சென்ற பின்னால் நோய் விசாரிப்பதற்காக செல்வார்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோய் விசாரிக்க செல்வது என்பது வெறும் ஒரு கடமை அல்ல. கடமை உணர்ச்சிக்காக நோய் விசாரிக்க செல்ல வேண்டிய வெறுமனே நோய் விசாரிக்க செல்லாவிட்டால் அவர் இவ்வாறு நினைப்பாரே, இவ்வாறு சொல்வாரே என்றெல்லாம் யோசிக்க கூடாது. நாம் பல பொழுது தவறிடக்கூடிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், ஜனாசா வீட்டுக்கு சொல்கின்ற பொழுது, அதே போன்று ஒரு விருந்தினர் விருந்துக்காக அழைக்கின்ற பொழுது, அதே போன்று இந்த நோய் வாய்ப்படுகின்ற பொழுது, இந்த தருணங்களை எல்லாம் வெறுமனே ஒரு கடமை உணர்ச்சியாகவே பார்க்கின்றோம். போகாவிட்டால் அவர்கள் என்ன கூறுவார்கள், அண்ணன் நினைப்பார்கள் என்று தான் பார்க்கின்றோம். இவைகள் அனைத்தும் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய நல்ல பழக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, இன்னல் முஸ்லிம இதா ஆத அஹாஹுல் முஸ்லிம லம் யஸல் ஃபி ஹுர்ஃபத்தில் ஜன்னத் ஹத்தா யவுத, ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை நோய் விசாரிக்க செல்வானாக இருந்தால் அவன் சுவனத்துடைய கனிகளை பறித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே அவர்கள் என்ன சொல்வார்கள், இவர்கள் என்ன சொல்வார்கள், போகாவிட்டால் குற்றமாகிடும் என்ற எண்ணங்களை நமக்கு கொண்டு வராமல் அல்லாஹ் நமக்கு நன்மை வழங்க காத்திருக்கின்றான் என்ற சிந்தனையிலே நாங்கள் இவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது ஷஹாதா கலிமாவை முழுந்தவன் மன்னிப்பதற்கு வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.